வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல வந்து செஸ் பேசிக்ஸ் வந்து சாப்டர் 1 பார்க்க போறோம். நம்ம நியூ இயர்ல வந்து செஸ் பேசிக்ஸ் பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதனாலதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வந்து மறக்காம நம்ம சேனல்ல வந்து லிங்க் போட்டு கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து சாப்டர் 1, இப்ப வந்து எப்படி வந்து செஸ் போர்ட்ல வந்து பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப வந்து இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூக். ரூக்ஸ் எல்லாம் எப்பவுமே வந்து கார்னர்ல தான் இருக்கும். இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி கார்னர்ல வைக்கணும். கரெக்டான செட்டப் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்தது நைட், இதுதான் வந்து நைட். நைட் வந்து ரூக் பக்கத்துலதான் இருக்கணும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஷப். எப்பவுமே சென்டர்ல பீஸ் வச்சுதான் எப்பவுமே போடுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஷப். இதோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து குயின் அண்ட் கிங். குயின் எப்பவுமே டி ஃபைல்லையோ, கிங் வந்து இ ஃபைல்லையோ இருக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் பீசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதெல்லாம் பான்ஸ். பான்ஸ் எப்பவுமே செகண்ட் ரேங்க்ல தான் இருக்கணும். எப்பவுமே நீங்க வந்து போர்டில் பீஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்க டைரக்டா நான் சொன்ன ஸ்கொயர்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்டர்ல வச்சுதான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் எது எந்த பீஸ்ன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியே ஒரு ஐடியா வச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் பீசஸ்ல அரேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.